அம்மா அம்மா வாமா வந்து உட்காருமா. என்ன விஷயம் சொல்லு என்னம்மா? அம்மா என் ஃப்ரெண்டு அபி இருக்காளம்மா, அவளுக்கு பர்த்டேம்மா. அப்படியா, சூப்பர்டா. அம்மா இன்னைக்கு எனக்கு அபி ஃபோன் பண்ணாமா, கம்மிங் சண்டே அவளுக்கு பர்த்டேவாம்மா. எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்காளாம்மா, நம்மளையும் இன்வைட் பண்ணியிருக்காம்மா, நம்மளும் போயிட்டு வரலாமாம்மா. கண்டிப்பாக போவோம்மா, அவளும் எனக்கு ஒரு மகள் மாதிரி தானே, அவளுக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு போகலாம் சொல்லு. அம்மா அபி எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுமா, அவளுக்கு என்ன பிடிக்கும்னா இயரிங்ஸும் நெக்லஸும் பிடிக்கும். நம்ம அவளுக்கு அதை வாங்கி ப்ரெசன்ட் பண்ணலாமா, நம்ம ஷாப்பிங் போகலாமாம்மா. அப்படியாடா, நம்ம சில ஃபேன்சி ஐட்டம்லாம் வாங்கணும்னு சொன்னோம்ல, அப்போன்னா அப்படியே அவளுக்கும் நம்ம சேர்த்து வாங்கிட்டு வந்துடுவோமா? ஜாலிமா, எனக்கும் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போக இயரிங்ஸும் பேங்கிள்ஸும் வேணுமா? அப்பனா கிளம்புமா, சீக்கிரமா போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே அம்மா. அம்மா சூப்பர் ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் இருக்குமா? ஐ ஜாலி, வாங்கம்மா போய் சீக்கிரமா வாங்கலாம். வாங்கம்மா வாங்க வாங்க வாங்க. என்ன உங்களை இத்தனை நாள் அந்த பக்கமே காணும்? எப்போதும் வருவீங்களே பாப்பா வளைச்சிட்டு, ஏமா வரல? நெக்லஸ்ஸு தோடு அழகழகாக வந்திருக்குமா, எது பிடிச்சிருக்கோ சொல்லுங்கள். பாப்பா போட்டுக்கிற மாதிரி சின்ன சின்னதான அழகான தோடெல்லாம் வந்திருக்கு. நீங்கள் சொன்னீங்கன்னா நான் எடுத்து காட்டுவேம்மா. எது பார்க்குறீங்க, நெக்லஸ் காட்டவா தோடு காட்டவா? வாங்கம்மா, இங்கேயும் நிறைய இருக்குது பாருங்கள், நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். கிளிப் இருக்குது, நெயில் பாலிஷ் இருக்குது, நிறைய இருக்குது பாருங்கள், பொட்டு கண்ணாடி எல்லாமே இருக்குமா இங்கே? அம்மா சூப்பர் ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் இருக்குமா? அம்மா தோடு வாங்குவோம் அம்மா. ம், பாருங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் வேணும், என்ன சைஸில் தோடு வேணும், பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் இருக்குது, எல்லாமே இருக்குமா. என்ன வேணும் சொல்லுங்கள், என்ன டிசைன்ஸில் பார்க்குறீங்களோ காட்டுறேன் பாருங்கம்மா. வாவ், அழகாக இருக்கே, எனக்கு ஆரஞ்சு கலரில் உள்ள தோடு ரொம்ப பிடிச்சிருக்குமா, நான் அதையே எடுத்துக்கிறேன், என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருக்கும். சரிம்மா, நீ அதை எடுத்துக்கோ. சரி அதை கொடுங்க. அது எவ்வளவுங்க அந்த தோடு? இதாங்க, இது 90 ரூபா தாம்மா. இந்த டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கு, உங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்மா, இதையே எடுத்துங்க. இன்னொன்று வேணும்னாலும் நான் எடுத்து தரேம்மா, எடுத்து தரேன் பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இங்கே பாருங்கம்மா. பூத்தோடு பாருங்கள், இது குட்டியாக இருக்குது. அடுத்தது இன்னொன்று இருக்குது, இதையும் பாருங்கள். இது பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்களேன். அப்படி இல்லைன்னாலும் ஜிமிக்கி இருக்குது பாருங்கள், அது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். எல்லாமே பாம்பே கலெக்ஷன் தாம்மா, பாம்பேலேருந்து தான் வாங்கிட்டு வந்து இங்கே நாங்கள் சேல் பண்ணுறோம்மா. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பாருங்கள். எல்லாத்தையும் எல்லாம் பொறுமையாக பார்த்து எது வேணுமோ சொல்லுங்கம்மா, நான் எடுத்து தரேன். அந்த ஜிமிக்கி கம்மல் நல்லா இருக்கு, கொஞ்சம் நல்லா காட்டுங்க அதை பார்ப்போம். ஓகே, இது நல்லா இருக்கே, இதை கொஞ்சம் பேக் பண்ணுங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. அம்மா எனக்கு அந்த ஹேர் பின் கிளிப்பு ரொம்ப பிடிச்சிருக்குமா, நான் அதையே எடுத்துக்கிறேம்மா. இதாம்மா, அது 10 ரூபா தாம்மா, வாங்கிக்கோங்க. ரெட் கலர்லையும் இருக்குது பாரேன், அதையும் எடுத்துக்கம்மா. ரெண்டாக எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கலாமா? எடுத்துக்குங்கம்மா. சரி சரி, கொடுங்க கொடுங்க, நல்லா வியாபாரம் பண்ணுறீங்க. அதையும் வைங்கம்மா, அதோட சேர்த்து வைங்க, வாங்கிக்கிறேன். அந்த கிளிப்புக்கு மேட்சிங்காகவே இயரிங் எடுத்துக்க பாப்பா, நல்லா இருக்கும் பாருங்கள், நல்லா இருக்குமா, அழகாக இருக்குது பாருங்களேன். பாப்பா நீ ரெட் கலர் ட்ரெஸ்ஸு போட போகிறீங்களா?
ரெட் கலர் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காகவே எல்லாமே நான் எடுத்து வைக்கவா. பாப்பா ரெட் கலரில் இயர்ரிங் எடுத்துக்கோங்க. பேக் இருக்குது, அது போலயே ரெட் கலர்லே இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கும். ஃபங்க்ஷனில் நீ பளிச்சுன்னு தெரியவா பாப்பா? நல்லா இருக்கே அம்மா, நான் அதை எடுத்துக்கிறேம்மா. அம்மா, அந்த கடைக்காரவங்க சொன்ன மாதிரி நம்ம ஃபுல்லாக ரெட் கலர்லேயே எடுத்துக்கலாமா? அம்மா, எனக்கு ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும்மா. நம்ம ரெட் கலர்லேயே அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போய் ஒரு கலக்கு கலக்கிடுவோம்மா. அப்படியாடா, நீ அப்பனா எல்லாமே ரெட் கலரில் மேட்சிங்காகவே எடுத்துக்கோ. உனக்கு ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும்ல, அந்த கலர்லேயே எல்லாமே வாங்கிடலாம், எடுத்துக்கோங்க. ரெட் கலர்லேயே பார்த்து நெத்தி சுட்டி எடுத்து கொடுங்கம்மா. எவ்வளோ அது? 120 ரூபாம்மா. சரி, இது ஒன்று கொடுங்க. அப்புறம் வளைவி கொடுத்துருங்க, ரெட் கலர்லேயே கொடுங்க. பாப்பாவுக்கு பத்திர மாதிரி எடுத்து கொடுங்க. எங்கே? இங்கே கொடுங்க, நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, நல்லா இருக்கு. இந்த பேங்கிள் கரெக்டாக இருக்கும், இதையும் பேக் பண்ணிடுங்க. அம்மா, ஹேண்ட்பேக்லாம் சூப்பராக இருக்குமா. நீங்கள் ஹேண்ட்பேக் வாங்கணும்னு சொன்னீங்கல்ல, நம்ம இங்கேயே வாங்கிக்கலாமா? ஹேண்ட்பேக்லாம் இப்போ தான் வந்திருக்கு, நல்லா இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை இப்போ காட்டுறேன் பாருங்கம்மா. பாப்பா சொன்னது போல் ஒன்று எடுத்துங்கம்மா. ஹேண்ட்பேக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். என்ன பர்ஸ் இருக்குது, பேக் இருக்குது, எல்லாமே இருக்குது. என்ன கலரில் வேணும்னு சொல்லுங்கள், உங்களுக்கு அந்த கலர் எடுத்து கொடுக்குறேன். இதாங்கம்மா, இந்த கலரா பாருங்கள், இது நல்லா இருக்கே. எங்கே காட்டுங்க, இங்கே காட்டுங்க, அடுத்தது காட்டுங்க. இந்த பேகை பாருங்கம்மா, இதுவும் சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பிடிச்சிருக்கா? வேறு மாடல்ஸில் ஏதாவது பேக் இருந்தால் காட்டுங்கம்மா. இருக்குமா பாருங்கள், இதோ காட்டுறேன். பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கு. இந்த சர்க்கிள் பேக் நல்லாயிருக்கே, இதுவும் நல்லாயிருக்கு. எதை எடுத்துக்கிறேன் தெரி, எதை எடுக்கிறதுனே தெரியலையே. எங்கே அந்த பேக்கை காட்டுங்க. சரி, இது ரொம்ப அழகாக இருக்குது, இதில் ஒன்று வச்சுடுங்க. எவ்வளவு இது? 200 ரூபாதாம்மா. என்னது, 200 ரூபாவா? கொஞ்சம் குறைச்சிக்க மாட்டிங்களா? கொஞ்சம் குறைச்சி போட்டு கொடுங்க, எவ்வளோதும் வாங்கியிருக்கோம்ல. என்னம்மா 200 ரூபா வாங்குறீங்க? 200 ரூபாதாம்மா. மற்ற கடையிலலாம் ஏற்றி இறக்குறது மாதிரி நம்ம கடையில் கிடையாதுமா. இந்த பிங்க் கலர் பேக் எடுத்துக்கோங்கம்மா, சூப்பராக இருக்கும். பார்த்து குறைச்சி போட்டுக்கலாம்மா, வாங்குங்கம்மா. பாப்பா, உங்களுக்கு எந்த பேக் வேணும் சொல்லுங்கள், சொல்லு பாப்பா, எடுத்து தரேன். அம்மா, எனக்கு பிங்க் கலர் பேக் பிடிச்சிருக்குமா, நம்ம அந்த பிங்க் கலர் பேக்கையே வாங்கிக்கலாமா? சரிடா, நாம் எதை எடுத்துக்குவோம்? சரி, அதையே எடுத்துக்குவோமா? அது கொடுங்க. மகா, அபிக்கு கிஃப்ட்டு பண்ணணும் நீயே, இன்னொரு பிங்க் கலரில் பர்ஸ் இருக்குது பாரு, அதை எடுத்துக்குவோம். அது அழகாக இருக்குது, அதே கிஃப்ட்டு கொடுத்துடலாம். ஓகே ஓகே அம்மா, நம்ம அதையே வாங்கிக்கலாமா?